அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது வானத்தை அடைய நினைத்தாலும் தங்கள் லட்சியத்தை அடைந்தே தீரும், உயர்ந்த விஷயங்களுக்கு ஆசைப்படும் சிம்ம ராசிக்காரர்களின் பொதுவான குணம் என்ன என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியை ஆளுவது முதன்மை கிரகமான சூரியனாகும். சிம்ம ராசியில் மகம், பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதமும் இதில் அடங்கியுள்ளது. சிம்ம ராசியானது கால புருஷனின் இதயத்தை குறிப்பிடும் இரண்டாவது ராசியாகும். சிம்ம ராசிக்கு பகலில்தான் வலு அதிகம். சிம்ம ராசியின் அதிபதி ராஜ கிரகமாகிய சூரியன் என்பதால் சகல சுகங்களுடன் ராஜபோகத்துடன் இருக்கவே விரும்புவார்கள். இவர்கள் நேரான, நிமிர்ந்த, கம்பீரமான தோற்றமுடையவர்கள். அகன்ற மார்பும் உயரமும் அதற்கு தகுந்தாற்போன்று சதைப்பிடிப்பும் உடையவர்கள். சிறு வயதில் மெலிந்தும் வயது ஆக ஆக தோற்ற பொலிவும் கவர்ச்சியும் பெறுவார்கள். சுருண்ட முடி, அழகிய முன்னெற்றி, அடர்ந்த புருவம், உறுதியான பற்கள், அகண்ட மூக்கு, விரிந்த உதடும், விரிந்த மார்பும், நீண்ட கழுத்தும், நீண்ட கைகள் மற்றும் நீண்ட வயிறும் உடையவர்கள். பெண்களுக்கு அழகான நெற்றியும் சுருண்ட முடியும், சுருக்கம் விழுந்த நெற்றியும், வானவில் போன்ற புருவமும், அழகான வாயும், குட்டையான கழுத்தும், உருண்டு திரண்ட கால்களும் உடையவர்கள். ராசி கட்டத்தில் மிக முக்கியமான கிரகம் ஒரு நபரின் உறுதியையும் ஆற்றலையும் குறிக்கிறது. சூரியன் சாதகமற்ற நிலையில் இருக்கும்போது சிக்கல்கள் சந்திக்க நேரிடும். சூரியன் சாதகமான நிலையில் இருக்கும்போது உற்சாகத்தையும் மற்றும் ஆளுமையையும் உயர்த்தும். இவர்கள் பேசும்போது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்க முடியாது. முன்கோபம் அதிகம் உள்ளவர்கள், ஆனால் அனாவசியமாக கோபப்பட மாட்டார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் அழகான அங்க அடையாளங்களை கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்கள் அகராதியிலேயே இல்லை. சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலும் வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீர்கள். பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடனே இருந்து துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டுமென்றே விரும்புவீர்கள். இந்த ராசிக்கு இரண்டாம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்த அந்த கணமே பளிச்சென்று பேசுவீர்கள். சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய நான்காம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாயே வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுக்கு உண்டு. ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் பிறப்பார்கள். ஆறாம் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பார். பேச்சிலும் நடவடிக்கையிலும் ஒருவித கம்பீரம் இருக்கும். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தியாவும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் நீங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சூதுவாது அறியாமல் அனைவரையும் எளிதில் நம்பிவிடும் குணமுடையவர்கள். தற்புகழ்ச்சிக்கு அடிமையாவார் என்பதை புரிந்து கொண்டு உடன் இருப்பவர்கள் இவர்களை புகழ்ந்து பேசியே காரியங்களை சாதித்து கொண்டு பின்னால் திட்டுவார்கள். ஆனால் பிறர் பழி சொற்களுக்கு செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்வார்கள். இவர்களின் அமைதியான தோற்றத்தை கண்டு அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. எல்லா விஷயங்களிலும் வேகமாக செயல்படுவார்கள். இவர்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அதை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். எந்த விஷயத்திலும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள். அவர்களுடைய தோற்றம், ஆளுமை, இயல்பு, அவர்களுடைய தன்னம்பிக்கை என எதிலும் குறை கூற முடியாது. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள். ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவார்கள். அதிலும் தனக்கு இடையூறு செய்பவர்களை வேரோடு களைந்த பின் தான் நிம்மதி அடைவார்கள். முன் கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு என தெரிந்தால் உடனே மன்னிப்பு கேட்பார்கள். மற்றவர்கள் செய்யும் பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்ட இவர்கள் சிறிய விஷயங்களை பெரிதாக்கி விடுவார்கள். இவர்கள் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். இவர்களில் பலருக்கு பண வசதிக்கு குறைவு இருக்காது. சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க தவறமாட்டார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து மகிழ்வார்கள். அவர்களுக்கு சங்கடமான தருணங்களை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் கிடையாது. தோல்வி என்கிற வார்த்தை அவர்களுக்கு அந்நியமானது. அவர்களால் முடியும் என்கிற நம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள்.
மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி சட்டை செய்ய மாட்டார்கள். இவர்கள் வீரமும் நெஞ்சு உறுதியும் அதிகம் கொண்டவர்கள். எதற்கும் அஞ்சாத பேர்வழிகள். அன்பு, பணிவும், மரியாதை அனைத்தையும் ஒரு சேர கொண்டவர்கள். இவர்கள் எதிரிகளை கூட மன்னிப்பார்கள், ஆனால் துரோகிகளை மன்னிக்க மாட்டார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள். மற்றவர்களால் அவர்கள் நேசிக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும் என நினைப்பவர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் கூட்டத்தை பார்த்தோ புதிய நபர்களை பார்த்தோ கூச்சப்பட மாட்டார்கள். இவர்கள் செலவுகளை பற்றி கவலைப்படவும் மாட்டார்கள். பிறரிடம் கடன் வாங்குவது இவர்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி செலுத்தி விடுவார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு மயிர் கால்களிலும் இருந்தும் ஆளுமை வழியும் மற்றவர்களை அடக்கும் விதத்தில் இருப்பார்கள். ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது தாங்கள் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் சங்கடங்களுக்கு ஆளாவோம் என்று பயப்படுவது இல்லை. அதேபோல முற்றிலும் தெரியாத நபர்களிடம் பேசும்போது கூட கூச்சப்படுவதும் இல்லை. மிகவும் கண்டிப்பான மனிதர்களுடன் கூட உரையாடுவார்கள். ஒரு பெரிய கூட்டத்தில் கூட ஒற்றை மனிதராக நின்று மிக எளிதாக நேர்த்தியாக தாக்குவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் தைரியத்தை யாராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் எப்படி பெற வேண்டும் என்று தெரியும். அவர்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவதற்கு தயங்க மாட்டார்கள். தாராள மனப்பான்மை உடையவர்கள், கோபமுடையவர்கள், அதிகார மனப்பான்மை கொண்டவர்கள். சில சமயங்களில் சமரசம் கூட அடைய மாட்டார்கள், ஆனால் அனைவரின் மத்தியில் மையமாக இருக்க விரும்புகிறவர்கள். இவர்கள் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். தோல்வி என்பது அவர்களுடைய அகராதியில் இல்லாத விஷயமாக இருக்கும். அவர்களிடம் இருப்பது ஏராளமான தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையே தடைகளை தகர்த்து முன்னேற அவர்களுக்கு உதவியாக இருக்கும். தோல்விகள் தன்னை தோளச் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். தன்னைத்தானே அடிக்கடி வருத்தி கொண்டாலும் அவர்களுடைய துணிச்சல் அவர்களை கனவுகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய அனுமதிக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கி பயணிக்க விரும்புவார்கள். கடந்த காலத்தில் இவர்கள் தேங்கி நிற்பது இல்லை. இவர்கள் பொதுவாக கடந்த கால விஷயங்களை விவாதிக்க விரும்புவதும் இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுடன் வாழ்வது உங்களை ஆக்கப்பூர்வமானவராக மாற்றும். மகிழ்ச்சியான, நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். இவர்கள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்வார்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இறுதி வரை உங்களிடம் ஒரே மாதிரியான விசுவாசத்துடன் இருப்பார்கள். இவர்களிடம் மிரட்டி வேலை வாங்குவதை விட அன்பாக பேசி வேலை வாங்குவது எளிது. இவர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள். பிறர் செய்யும் சிறு தவறை கூட பெரிதாக்கி அவர்களை தண்டிப்பார்கள். இவர்கள் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வார்கள். இவர்களில் பலருக்கு படித்த படிப்பிற்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது. இவர்கள் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இவர்களின் புத்திசாலித்தனத்தால் மற்றவர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்க்கும் மையமாக விளங்குவார்கள். அன்பான மற்றும் தாராள குணம் கொண்டவராக இருந்தாலும் அதற்கு சமமான ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரப்பூர்வமான குணம் கொண்டவர்கள். பிறரிடம் கடன் வாங்குவது இவர்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி செலுத்தி விடுவார்கள். கோபம் அதிகம் கொண்டவர்கள், அதனால் பிறருடன் இணக்கமாக இருப்பது கடினம். சிம்ம ராசியினர் மிகவும் விசுவாசமானவர்கள். அவர்களுக்கு பிடித்தவர்களிடம் ஆழ்ந்த அன்புடன் விசுவாசமாக இருப்பார்கள். சுருக்கமாக சொன்னால் மூர்க்கமான சிங்கம் பாதிப்பில்லாத மென்மையான பூனைக்குட்டியாக மாறும். அதுபோல் ஆத்மார்த்தமான நபர்களுடன் அவர்கள் மிகவும் மென்மையாக இருப்பார்கள். அவர்கள் மீது ஆர்வம் கொண்ட எல்லோருடைய துணையையும் ஏற்றுக்கொள்வார். இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களை ஒரு முறை ஏமாற்றிவிட்டால் அவர்களுடைய நம்பிக்கையை திரும்ப பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். சிம்ம ராசியினர் மிக வலுவான உள்ளுணர்வு கொண்டவர்கள். சிம்ம ராசியின் அடையாளம் நெருப்பு. எப்போதும் தைரியமாக இருப்பதையே விரும்புவார்கள். எல்லாவற்றிலும் தாங்கள்தான் சிறந்து விளங்க வேண்டுமென நினைப்பவர்கள். இதனால் மற்றவர்கள் இவர்களிடமிருந்து சற்று விலகியே இருப்பார்கள். இவர்களின் கருத்தை மாற்றுவது கடினமான பணி. சிம்ம ராசியினர் மற்றவரின் விருப்பங்களை விட தங்கள் சொந்த விருப்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். தங்களின் தாராள மனப்பான்மையையும் விசுவாசத்தையும் பாராட்டும் நண்பர்கள் சுற்றி இருப்பதை விரும்புவார்கள். மேலும் இவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் அரவணைப்பை கொடுப்பார்கள். சிம்ம ராசி ஆண்களின் பண்பு என்ன என்று பார்த்தோமென்றால்,
சிம்மராசி ஆண்கள் பொறுமை விசுவாசம் லட்சிய மக்களுக்கு சிறந்த தலைவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அதிகார பதவிகளில் இருக்கும்போது மற்றவர்கள் நன்கு விரும்பப்படுவார்கள். அவர்களின் கடின உழைப்பு போற்றப்படும். மிகவும் தாராளமான மனம் கொண்டவர்கள் மற்றும் உண்மையான பாசமும் மகிழ்ச்சியும் தருபவர்கள். சிம்மராசி பெண்களின் பண்பு என்னவென்றால், சிம்மராசி பெண்கள் பாசம் கோபம் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். தாராள மனப்பான்மையுடனும் விசுவாசத்துடனும் மற்றவர்களின் வாழ்க்கையில் சூரிய ஒளியைப் போல் பிரகாசத்தையும் தருபவர்கள். எதிர்மறையான பக்கத்தில் அவர்கள் மிகவும் சுயநலவாதிகள், உரிமை கோருபவர்கள், பொறுமையற்றவர்கள் மற்றும் பிடிவாதக்காரர்கள். பொறாமை என்பது இந்த ராசியினரின் அறிகுறியில் சற்று உண்டு. நம்பிக்கையின்மையால் தங்கள் துணை எப்போதாவது ஏமாற்றி விடுவார்களோ என்ற சந்தேகம் சற்று உடையவர்கள்தான். படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது. பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில்தான் அமையும். பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து சேர்வீர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் எங்கே சென்றாலும் அதிகாரத்தை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் சூழல்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் என்பதால் இயற்கையாகவே மக்கள் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்கள். சிங்கத்தின் ஆற்றலும் தைரியமும் கொண்ட இவர்கள் மக்களின் நம்பிக்கையை தன் பக்கம் எளிதாக ஈர்த்து விடுவார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பொறுப்புகளை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். தலைமை ஏற்க பின்வாங்க மாட்டார்கள். இவர்கள் இரண்டாம் யோசனை இல்லாமல் பலவீனமானவர்களுக்காக ஆதரவு கொடுப்பார்கள். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் போதெல்லாம் வழிகாட்டுவார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் இயற்கையான தலைமை பண்பு அவர்களுக்கு ஒரு அதிகார வட்டத்தை உருவாக்கும். எனவே அவர்களுக்கு அருகில் இருக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்ப்பதை தவிர வேறு எந்த விதத்திலும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் இருக்கும் இடத்தில் மற்றவர்களின் பங்கு இரண்டாம் பட்சம்தான். இவர்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால்தான் விரும்ப மாட்டார்களே தவிர உங்கள் கருத்துக்களை கவனமாக கேட்பார்கள். உங்களை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களையும் செய்வார்கள். சிம்மராசியின் தாராள மனப்பான்மை அவர்களை சிறந்த காதலர்களாக்கும். இவர்கள் குறிப்பாக இல்லற வாழ்விலும் கூட மிகவும் சாமர்த்தியமானவர்கள்தான். எல்லா நேரங்களிலும் தங்களை கம்பீரமாக காட்டிக்கொண்டாலும் சிம்ம ராசிக்காரர்கள் பகட்டானவர்கள் அல்ல. உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர் காதலராக கிடைத்தால் உங்கள் வாழ்நாளுக்கான காதல் கிடைத்துவிட்டதென்றே அர்த்தம். அவர்கள் என்றென்றும் எல்லாவற்றிற்காகவும் உங்களுக்காக சண்டை போடுவார்கள். பாதுகாப்பாகவும் இருப்பார்கள். உங்கள் ரசனைகள் மற்றும் உணர்வுகளையும் மதிப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சுயநலமற்ற காதலர்கள். அதிலும் இல்லற வாழ்வில் உங்களை திருப்திப்படுத்துவதை அவர்களுடைய பெருமிதமாக எடுத்துக்கொண்டு அவர்களால் முடிந்தவரை சிறப்பாக வாழ்வார்கள். ஏனென்றால் வாழ்க்கை துணைவருக்காக சிறந்த விஷயங்களை முழுமையாக செய்வது அவர்களுடைய சுபாவம். சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரையும் ஈர்க்கும் வகையிலும் அனைவராலும் கவனிக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். புகழ் வெளிச்சத்தில் இருக்கும் வகையிலான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவார்கள். கற்பனை திறன் உடையவர்கள் மற்றும் நகைச்சுவையானவர்கள். மேலும் பேரார்வம் கொண்டவர்கள். தியேட்டருக்கு செல்வது, நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பது, ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிப்பது என்று வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பார்கள். எல்லோர் கவனமும் தங்கள் மீது இருக்க வேண்டும் என்று எப்போதும் நினைப்பதால் ஒருவரால் தாங்கள் புறக்கணிக்கப்படும் சூழலை இவர்களால் எளிதில் கையாள முடியாமல் தவிப்பார்கள். சிம்ம ராசியுடன் பொருந்தக்கூடிய ராசிகள் என்று பார்த்தால் மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் சிம்ம ராசிக்கு நட்பு ராசிகளாக விளங்கும். சிம்மத்துடன் தனுசு மற்றும் துலாம் ராசியினர் மிகவும் ஒத்துப்போவார்கள். சிம்மமும் தனுசும் ஒரு நல்ல காதலர்கள். ஏனெனில் இருவரும் வாழ்க்கை பாதையில் ஒரே பார்வையும் இலக்குகளையும் கொண்டவர்கள். உண்மையில் இவ்விருவரும் ஒரே அலைநீளத்தில் உள்ளனர். சிம்மம் மற்றும் துலாம் பொறுத்தவரை உன்னதமான ஆளுமைகளும் பொழுதுபோக்குகளும் கொண்டவர்கள். இரு சிம்ம ராசியினரிடையே காதல் போட்டி மிக உணர்ச்சிகரமாக உறவை உருவாக்கும். ஒரு அழகான உறவு மலரக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும். இருப்பினும் இரண்டு சிம்மம் ஒன்றாக இருக்கும்போது ஒரு சக்தி போராட்டம் தவிர்க்க முடியாதது. எனவே அன்பை ஆயுதமாக பயன்படுத்த தம்பதியினர் நினைவில் கொள்ள வேண்டும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானின் அருளை பெற்றிருப்பார்கள். அதிகமாக உணவு புசிப்பார்கள். வியாதிகள் ஏற்பட்டாலும் இவர்களுக்கு உடனே குணமாகும். தொழிலில் ஊக்கத்துடன் செயல்படுவார்கள். தன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவாக இருப்பவர்களிடம் அலட்சியமாக
அதிகாரமாக கர்வம் கொண்டவர்கள் போல நடந்து கொள்வார்கள். சூரியன் சிவ கோத்திரத்தைச் சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குகிறார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலமெனில் அது திருவண்ணாமலையே ஆகும். கொழுந்துவிட்ட அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்துள்ளது. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகிறது. சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதுபோல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதாக ஸ்கந்த புராணம் விவரிக்கிறது. ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள். உங்கள் எதிர்காலம் சிறக்க வழி பிறக்கும். கடைசியாக சிறு கருத்துக்கள் உங்களுடன். நான் கூறிய அனைத்து குணங்களும் சிம்ம ராசிக்காரர்களின், அதாவது அதில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களையும் சேர்த்துதான். இவை அனைத்தும் ஒரு சிலருக்கு பொருந்துமே தவிர அனைவருக்கும் இதே குணம் இருக்க வாய்ப்பு இல்லை. நட்சத்திரங்களை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் அவருடைய குணங்கள் மாறும். ஆனால் இதில் உள்ள ஏதோ ஒரு குணம் ஒத்துப்போக வாய்ப்பு அதிகம் உள்ளது. பெரும்பாலும் இவ்வாறே இருப்பார்கள் என்பது போல்தான் ஜோதிடம் கூறுகின்றது. ஜோதிடம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதனின் சூழ்நிலைகள் கூட ஒருவரின் குணங்களை தீர்மானிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஜோதிடர்கள் தவறாக கூறியுள்ளார்கள் என்று குழப்பிக்கொள்ள வேண்டாம். அடுத்த வீடியோவில் அடுத்த ராசிக்கான குணங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.